Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel. In the video, we will talk about double crochet. This is 3.5 mm hook use. Knot put chain put start panel. Now 20 chains put up the design kunala neat at you. Okay, 20 chains potachi. Ipo first 2 chain with a third chain la double crochet poro. Yana sutti third chain la ulla vidanu. 1, 2, 3 loops okay. Yana sutti first loop with the edukano. Ipo again 3 loops okay. Yana sutti first 2 loops with the veli edukano. Again yana sutti balance இருக்க ரெண்டு லூப்ஸ் விட்டு வெளியில இப்போ நாம ஒரு டபுள் குஷன் finish பண்ணிட்டோம் யான சுத்தி நெக்ஸ்ட் செயின்ல உள்ள விடணும் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் ரிலீஸ் பண்ணனும் இப்போ 3 லூப்ஸ் இருக்கு இப்போ ரெண்டு லூப் ரிலீஸ் பண்ணனும் ஃபைனலி பேலன்ஸ் இருக்க ரெண்டு லூப்ஸ் ரிலீஸ் பண்ணனும் हुक लयान सुत्ती, next loop ल विड़नू, first one loop release पननू, अप्रो, रेंड loops आ release पननू, इप्टिता repeated पननू, over chain लयू, over double crochet पोड़नू, இப்போ நம்ம ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட் செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம் அப்புறம் ரெண்டு செயின் போட்டு டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றோம் இந்த ரெண்டு செயினையும் ஒரு டபுள் க்ரோஷெட்டா கவுண்ட் பண்ணனும் அதனால ஃபர்ஸ்ட் செயின் விட்டு செகண்ட் செயின்ல டபுள் க்ரோஷெட் போடணும் ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும் ரோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னும் ரெண்டு செயின்ல பேலன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடலாம் இதே நம்ம ஸ்டார்டிங்ல ரெண்டு செயின் விட்டோம் இல்லையா அந்த செயின் அதுலயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும் இப்போ நாம செகண்ட் ரோ finish பண்ணியாச்சு ரெண்டு செயின் போட்டு டர்ன் பண்ணி தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் ரோ மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் விட்டு செகண்ட் செயின்ல டபுள் க்ரோஷெட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும் ரோட எண்டுக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இந்த செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடலாம் மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் ரோட எண்ட்ல தான் வரும் இந்த லாஸ்ட் செயின்ல டபுள் க்ரோஷெட் போடாம விட்டுட்டு முன்னாடி செயின்ல ரெண்டு செயின் போட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றது அப்படி பண்ணக்கூடாது
பாருங்க எட்ஜ் ஸ்ட்ரைட்டா இல்லாம உள்ள போய் கோணலா இருக்கு ரோட் என்ன நம்ம கொஞ்சம் கவனமா போடணும் அந்த லாஸ்ட் செயின்ல ஒரு டபுள் க்ரோஷட் போடணும் ரெண்டு செயின் போட்டு டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றோம் நாம இப்ப ரோட் எண்டுக்கு வந்தாச்சு ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் இந்த ரோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டிச்சஸ் எவ்வளவு நீட்டா வந்திருக்கு சைட்ஸும் ஸ்ட்ரைட்டா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க